வணக்கம். என் பேர் லிஷா. எங்கள் அப்பா பேர் ரவிக்குமார். எங்கள் அம்மா பேர் ராதா. என் ஹஸ்பண்ட் பேர் விமல். நான் 2022 SSCGT எக்ஸாமில் B.S.F செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2019 கொரோனா டைமில் தான் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசி எக்ஸாம் எழுதினேன். பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். அப்புறமா வந்து ஜிடிக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும், ஜிடி எழுது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி அதுக்கப்புறம் ஜிடி எழுத ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஜிடினு ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கு படித்தது எழுதுனேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 2022 எழுதினேன். எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். எக்ஸாம் பாஸ் பண்ணி அதே டைமு வீட்டில் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கப்புறம் வீட்டு வெளியே விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராக்டிஸ் போனால் தான் ரன்னிங் வரவே செய்யும். இப்போ நான் ப்ராக்டிஸை விட்டு ரொம்ப நாள் ஆகி எனக்கு ஓடுறதுக்கே வராது. ஓடியே முடிச்சிட மாட்டேன். 8.5 நிமிஷத்தில் முடிக்கணும். நான் 8.5 நிமிஷத்தில் 1.5 கிலோமீட்டர் ஓடிக்கிடவே மாட்டேன். அப்புறமா எக்ஸாம் முடித்து அடுத்த நாள்லேருந்தே ப்ராக்டிஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படியாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரு நாள் முடிச்சிட்டேன். கிளியர் பண்ணிட்டேன். 8.5 நிமிஷத்தில் 1.5 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். ஓடி முடித்து அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட்டை முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் விடலை. அப்புறமா எனக்கு வீட்டில் எவ்வளோ சொல்லி வந்தாச்சு, நீ இனி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆனால் இல்லைன்னா நீங்கள் பெர்மிஷன் தரலன்னா என்னென்னா அங்கே கேங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லியாச்சு. நான் இப்படி இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலும் கிளியர் ஒரே ஒரு நாள் கிளியர் பண்ணிட்டேன். நான் அது டெய்லி ப்ராக்டிஸ் போனால் மட்டும்தான் நான் ஃபிசிக்கல் அன்னைக்கு ஓடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவிய வீட்டில் சொல்லி சரி இப்போ போட்டு அப்படின்னு சொல்லி அங்கே பெர்மிஷன் கொடுத்து அப்புறமா அங்கேருந்து எங்கள் வீட்டில் சொல்லி அப்புறமா எங்கள் வீட்டில் அடுத்தது ப்ராக்டிஸ் போக பெர்மிஷன் இருந்தாங்க. அப்புறமா போய் அப்புறம் ஒரு நாள் தானே ஓடியிருக்கேன் என்கேஜ்மெண்ட் முன்னாடி. அப்புறம் உடனே எப்படி எனக்கு ஓட வரும்? அப்புறம் திரும்பி வராது. அப்புறம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியோ நான் ஃபிசிக்கல் டேட்டுக்கு முன்னாடி ஓடி கிளியர் பண்ணிட்டேன். பண்ணி முடித்து ஃபிசிக்கல் டேட்டும் வந்துச்சு, மேரேஜ் டேட்டும் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் வந்து May 13 இருந்துச்சு, மேரேஜ் வந்து May 14 வச்சாங்க. மாதிரி இதுக்கும் பர்மிஷன் வாங்கணுமே, இதுக்கும் அப்புறம் அங்கே பேசி அவிய வீட்டில் பர்மிஷன் வாங்கி எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி ஒரு வழியாக போய் ஃபிசிக்கல் ஓடி முடித்து கிளியர் பண்ணி 8.5 நிமிஷத்தில் முடிக்கணும். நான் 8 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். முடித்து கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்து இங்கே அடுத்த நாள் மேரேஜும் நடந்து அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. போனால் இனி அங்கே தானே எல்லாரும் எல்லாம் பார்ப்பாங்க. இனி நம்ம வீட்டில் கேட்டால் கதை நடக்காதுல்ல, அங்கே தான் அங்கே எல்லாத்துக்கும் ஓகேன்னா தான் நம்ம போக முடியும். அப்புறக்கு அங்கே இனி மெடிக்கலுக்கு ஒத்துக்க வைக்கணும். மெடிக்கல் மாதிரி எல்லாமே மெடிக்கல் வரைக்கும் எல்லா இதுவுமே அங்கே தான். அங்கே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அத்தை மாமா எல்லாரும் பர்மிஷன் தந்து வீட்டுக்காரர் பர்மிஷன் தந்து ஒரு வழியாக மெடிக்கலும் கிளியர் பண்ணியாச்சு. ரிசல்ட்டு டேட் வந்துச்சு. ரிசல்ட்டு பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் வந்து ட்ரைனிங் போகிறேன். இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வச்சுச்சேன். நடக்காது அப்படின்னு நினச்சி நடக்குமா என்ன பண்ண அப்படின்லாம் நினச்சி யோசித்து கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் ஒரு வழியாக முடிச்சுட்டு எல்லாமே அந்த கடவுள் மட்டும் இல்லைன்னா நான் அந்த என்னென்ன பார்த்துருக்கவும் மாட்டேன். இப்படி ஒரு என் லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கவே நடந்திருக்காது.